வணக்கம் பொதுகை நேயர்களே, தேனி நேர நிகழ்ச்சிக்கு உங்களை மிக்க அன்புடனும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான உணவு வகைகளை நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப அருமையான வித்தியாசமான தயாரிப்புகள் கூட வேற வேற ஷெஃப்ங்க சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதியில் ஷெஃப் ரவி வந்திருக்காரு. அவர் ரொம்ப அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு உணவு வகையை தயாரித்து நம்ம காமிக்க போறாரு. வணக்கம் ஷெஃப் ரவி அவர்கள். வணக்கம் சார். நீங்க என்ன செய்ய போறீங்க? கடம்பா கார பிரியாணி சொல்லிட்டு பண்ண போறோம் சார். வாவ், கடம்பா? ஆமா சார். கடம்பான்றது வந்து இங்கிலீஷ்ல ஸ்குவிட் னு சொல்வாங்க இல்லையா? ஆமா சார். நம்ம சவுத்ல பாத்தீங்கன்னா, தெற்கத்திய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கனவா அப்படினு சொல்வாங்க. ஆமா சார். கடம்பா கார பிரியாணி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள்: கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஸ்குட், தயிர், புதினா, கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட், நெய், ஆயில், சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். ஷெஃப், இப்போ கரம் மசாலா சொல்லிக்கிங்க இல்லையா? ஆமாம் சார். என்னென்னலாம் சேர்க்குறீங்க சார்? பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் சார் கரம் மசாலா. பிரிஞ்சி இலை இல்லையா? பிரிஞ்சி இலை சேர்த்து கரம் மசாலா. ஓகே. இப்போ வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் சார். அதே மாதிரி தக்காளியும் சாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கிரிஞ்சி கிளி வந்து காம்பு கிளி ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம. ஓகே. கொத்தமல்லி புதினா எல்லாமே சாப் பண்ணி வச்சதுனால நம்ம ரெடி பண்ணும்போது ஈஸியாக இருக்கு. பூண்டு விழுது. அது பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் சார். இப்போ மிளகாத்தூள் ரொம்ப சிகப்பாக இருக்கு இல்லைங்களா சார்? இது வந்து காஷ்மீர் சில்லி போடுறது சார். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். அதே மாதிரி இது கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த ஆயில் இந்த சேர்க்கை கலர் எதுவும் சேர்க்க வேணாம் இல்லையா? இல்லை அதெல்லாம் இல்லை சார். வெரி குட், வெரி குட் ஷெஃப். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமாம் சார். கடம்பா கார பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறது நீங்க ரொம்ப நல்லா விலாவறியா நேயர்களுக்கு நீங்க விளக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அரிசிக்கு தேவையான அளவு நீங்க தண்ணி ஊத்துறீங்க ஷெஃப், அப்படிதானே? ஆமா, தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். இப்போ மொத்தம் ஃபயர் பண்றோம். இப்போ 2 கப் அரிசினா எவ்வளவு தண்ணி ஊத்தலாம்? அந்த 2 கப் அளவுக்கு ரைஸ்க்கு ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துணும். ஓகே. அப்பதான் கரெக்ட்டா அது பாயில் பண்ணி எடுக்க முடியும். நம்ம அந்த அளவு குறஞ்சாலும் சரியா வராது இல்லையா? ஆமா சார். ஏற்கனவே ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு அதை பாயில் பண்ண போறோம். அரிசி ஊற வைக்கிற பதம் முக்கியமானதுதான். ஒரு கால் மணி நேரம் என்ன பண்ணும் நீங்க? தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு ஓரளவு ஊறின அப்புறம் என்ன செய்யணும்? தண்ணியில கொதிக்கிற தண்ணியில அதை நீங்க போடணும். அவசரப்பட்டு இதை செய்ய வேண்டாம். பொறுமையோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ விருந்தினர்லாம் வந்தா கூட நீங்க பதட்டப்படாம நேர்களே ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் அது. இதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்க ஷெஃப்? இதுக்கு நார்மலா பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ், வெரி குட், வெரி குட். அப்போ அந்த மணம் கிடைக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது இல்லைன்னா நல்லா இருக்கா சார்? ஆமா, பாஸ்மதி அரிசின் போது உடையாமையும் வரும் இல்லையா? ஆமா, பக்குவமா செஞ்சா அது உடையாம வரும். நம்ம குழைச்சிடாம நம்ம பாத்துக்கணும். பாஸ்மதி ரைஸ் நீங்க வாங்குறது பெருசு இல்ல, ஊற வைக்கிறது பெருசு இல்ல. இது எப்படி செய்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒட்டாம, ஒன்னுக்கு ஒன்று ஒட்டாம உடையாம வரணும். அதுதான் வந்து பிரியாணியுடைய தன்மையே. அது அது உங்க ஷெஃப் இருக்காரு. நான் சொல்றதை விட அவர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ரைஸ் வந்து ஒரு 5 minutes பாயில் ஆனாலே போதும். அதுக்கு மேல பாயில் ஆனால் ரொம்ப மேஷான ரைஸ். அதுக்கு தான் ஊற வைக்கிறீங்க ஷெஃப்? ஆமா, அது 15 minutes ஊற வச்சா போதும். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ரொம்ப கிளற கூடாது இல்லீங்களா? ஆமா சார், ரொம்ப கிளற கூடாது. பரவர மாதிரி வைக்கணும். நீங்களே பாத்துட்டீங்க இல்லையா? அரிசி வந்து ஷெஃப் 15 minutes ஊற வச்சிருக்காரு. தண்ணி நல்ல கொதிநிலையில் வந்த அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு? இதை போட்டிருக்காரு. அவசரப்பட்டு முன்னாடியே போட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது குழஞ்சி போயிடும். சரியா என்ன வராது? உதிரி உதிரியா வராது. ஷெஃப், இப்போ வந்து
நீங்கள் ஊற வச்சதால் ரொம்ப நேரம் இதை குக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமாம், 5 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக பாயில் பண்ணணும், அப்போ கரெக்டாக இருக்கும் சார். இதை நம்ம பாயில் இப்போ தான் கொதிச்சிச்சு சார். இப்போ நான் பாயில் ஆனதுனால இப்போ இதில் நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் ரைஸ் பாயில் பண்ணும்போது சால்ட் கண்டிப்பாக சேர்க்கணும். மறந்துடாதீங்க, உப்பு இல்லா பண்டம் என்ன சொல்லுவாங்க, குப்பையிலையும் சொல்லுவாங்க, நீங்கள் செஞ்சது குப்பைக்கு போயிடக்கூடாது. அதனால் மறக்காமல் தேவையான அளவு உப்பு போடுங்க சார். நம்ம அதே மாதிரி இப்போ ரைஸ் பாயில் ஆகிடுச்சு, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு அதில் வந்து ஆயில் போட்டுக்கிறோம். அந்த ஆயில் சொல்கிறீங்க இல்லையா, என்ன ஆயில் சேர்ப்பீங்களா சார் இதில்? என்ன ஆயில் சேர்க்கலாம், ரெஃபைண்ட் ஆயில் தானே? ஆமாம் சார். ஓகே, இப்போ அந்த ஆயில் எதுக்கு போடுறேன்னு சொன்னால், ஒரு ரைஸோட ரைஸ் ஒட்டாத இருக்கிறதுக்காக அந்த ஆயில் போடுறோம். வெரி குட், வெரி குட். நிறைய நம்ம வீட்டுகளில் என்ன தப்பு செய்வோம், இந்த ஆயில் போடாமல் செய்கிறதுல தான் என்ன ஆகிடும், கட்டி கட்டி ஆகிடும் சார். ஆமாம், அப்படி சாதம் மிஸ் ஆகிடுது சார். கொஞ்சம் இல்லையா, ரைஸ் பாயில் ஆகிடுச்சு சார், நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? இப்பயே பண்ணிடலாமா, அவ்வளோ சீக்கிரம் சார்? ஆச்சரியமாக இருக்கு ஷெஃப். இப்போ வந்து தன் ஆல்மோஸ்ட் கொதிச்சு என்ன ஆயிடுச்சு, நல்ல பதத்துக்கு வந்துருச்சு நினைக்கிறேன் சார். நல்ல ரைஸ் பாயில் ஆகிடுது. எக்ஸலண்ட். இப்போ நம்ம வந்து ரைஸ் சேன் பண்ணணும், வெடிகட்டிட்டு. இப்போ நம்ம வீட்டில் ரைஸ் சேனல்லாம் துணி யூஸ் பண்ணலாமா ஷெஃப், மஸ்லின் கிளாத் மாதிரி யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார், அவங்க விருப்பம் தானே. ரைஸ் தான் அது, நல்லா இருக்கும். இதை விட இருக்கும்போது இது பண்ணுறோம், இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? நேரில் இதை நல்லா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஷெஃப், எப்படி செஞ்சாருன்னு. நம்ம ரவி ஷெஃப், இதுக்கு பேர் சாஸ் பேன்னு சொல்லுவாங்கல்ல ஷெஃப். ஆமாம் சார். இல்லைனா எந்த பாத்திரத்தை வேணால் செஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக இதை செய்கிறோம் சார். இப்போ வீட்டில் பண்ணும்போது பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு எந்த பாத்திரம் வேணுமோ, எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சம் கனமான பாத்திரத்தை செஞ்சால் நல்லது இல்லையா ஷெஃப்? ஆமாம் சார், அடி பிடிக்காது. காஞ்சிடுச்சா ஷெஃப் இப்போ? ஆ காஞ்சி சார். இப்போ நம்ம ஆயில் போடுறோம், 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் சார். ஏன் வெறும் நெய்யில் செய்ய முடியாது ஷெஃப் அதை? இப்போ நம்ம செய்யும்போது பண்ணிடலாம் சார், எல்லார் வீட்லேயும் நெய் அப்படி 2 ஸ்பூன் நெய் போட்டு பண்ண முடியுமா? ஆயில் போடாமல் கஷ்டம் தான். அவங்களும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறது. மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம், வெறும் நெய்லேயும் செய்யலாம். கண்டிப்பாக சார். வாசனை கம கம தூக்குது, அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் மலர். இது காஞ்ச அப்புறம் நீங்கள் இந்த கரம் மசாலா? ஆமாம் இல்லையா. நேர்களே, ஒரு ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய நம்ம வீட்டுகள் என்ன தப்பு செய்வோம், ஒன்று எண்ணெய் அதிகமாக காயாதப்போ இந்த மாதிரி மசால் போடுவோம், இல்லைன்னா ஓவராக எண்ணெய் காஞ்சப்புறம் மசால் போடுவோம். ரெண்டுமே இந்த தப்பை செய்யாமல் மிதமான சூட்டில் இல்லையா, தேவையான அளவு சூட்டில் நம்ம இப்போ ஷெஃப் போட போகிறப்போ கொஞ்சம் ஆவி பறக்கணும் இல்லையா ஷெஃப், அப்படி தானே போடுவீங்க? ஒன்று கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் வரணும். இங்கே இங்கே வீட்டில் நீங்கள் செய்யும்போது கையை உள்ளே வச்சிடாதீங்க, லேஸாக அங்கே ஃபீல் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியும், அந்த வேப்பர் அடிக்கும். பிரிஞ்சி இலை, இங்கிலீஷில் பே லீஃப்னு சொல்லுவாங்க, பே லீஃப், கரம் மசாலா, பட்டை, பட்டை, சின்னமன் ஆங்கிலத்தில் சின்னமன் சொல்லுவாங்க, க்ளோவ்ஸ், காடமம், இதுவும் வந்து தேவையான அளவு தான் நீங்கள் போடணும் இல்லையா? ஏலக்காய் நசுக்கி போடலாமா ஷெஃப், முழுசாக முழுசாக தான் சார் போடணும். இப்போ கரெக்டாக புரிஞ்சிருச்சு, இப்போ புரிஞ்சிருச்சு, அவ்வளோ சீக்கிரம். ஆமாம் சார், அவ்வளோதான் போடணும், அதுக்கு மனசில் ஆகும். இப்போ நம்ம ஆனியன் போட்டிருக்கோம், வாவ் என்ன அருமையான ஒரு வாசனை, இப்போவே சாப்பிடலாமான்னு தோணுது எனக்கு. இப்போ எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒன்றா குக் பண்ணுறீங்க. ஆமாம், சாட்டைங் பண்ணுறீங்க இல்லையா, ஆங்கிலத்தில் சாட்டைங் சொல்லுவாங்க. இப்போ நல்லா வெங்காயம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம க்ரீன் சில்லி போட்டுக்கிறோம். க்ரீன் சில்லி அறுத்து போட வேணாம், முழுசாகவே போடலாம் சார். அது கீறி போட்டால் அதனால ஸ்பைசி அதிகமாக இருக்கும், ஓவராக இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும்போது காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கார பிரியாணிங்க பேர் சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் கேட்கும். அதுக்கு தான் சார் முழுசாக போட்டுருக்கணும். ஓகே, நல்லா இருக்கும். என்ன அழகாக வருது பாருங்க நேயர்களே,
இந்த பச்சை மிளகாய் குக் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வாசனையில் ஊறி அருமையான ஒரு அரோமா ஃப்ளேவர் வருது. கொஞ்சம் வெடிச்சு வருது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. புன்னிற வருவில் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இல்லையா, கோல்டன் ப்ரௌன். நல்லா வதங்கிடுச்சா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போறோம்மா. சரியான பதம் வந்துச்சு இல்லையா ஷெஃப்? ஆமாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது என்ன பண்ண போறீங்க? போட போறீங்க இல்லையா? எவ்வளோ தேவையான அளவு நீங்கள் போடுறீங்க? ஆமாம், ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் ஒன்றே ஸ்பூன். இப்போ நீங்கள் செய்யறது எத்தனை பேருக்கு இருக்க பத்து வருஷம் அது பொதுவாக? இது நம்ம வந்துட்டு ரெண்டு போர்ஷன் அளவுக்கு, ரெண்டு போர்ஷன் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு புதினா போடுறோம் சார். சரிய அளவுக்கு, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கொத்தமல்லி புதினா சரிய அளவு போகும். ஆமாம், போட்டு நம்ம நல்லா அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்மெல்லு மனமாக இருக்குன்றது. இப்போ நம்ம வதக்கிட்டோம், நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடுறோம். இந்த பிரியாணிக்கு வந்து இந்த நாட்டு தக்காளி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா சார்? அந்த நாட்டு தக்காளி வந்து புளிப்பாக இருக்கிறதுனால தான் அது நல்லாயிருக்கும். பெங்களூர் தக்காளியாக புளிப்பு இருக்காது. நேரில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த பிரியாணி செய்யும்போது கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணோம், நாட்டு தக்காளி போடுங்க. அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை நல்லா இருக்கும் அதில். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு சார். இப்போ நம்ம அந்த மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறீங்க, சிட்டிக்கை, ஒரு சிட்டிக்கை. அந்த மஞ்சத்தூள் எதுக்காகனா ஸ்குட்டோட அந்த ஸ்மெல்லுக்காக, இதுக்காக. அது மாத்திரம் இல்லை, நம்ம முன்னோர்கள் வந்து மஞ்சத்தூள் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கிருமி நாசினியாக யூஸ் பண்ணாங்க இல்லையா? நம்ம வாசனைக்காக மட்டும் நினைக்கிறோம், அப்படி கிடையாது. கிருமி நாசினி கிளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால போடுறோம். இன்னும் பச்சை வாசனை போகணுமா ஷெஃப்? இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கினா போதும் சார். தக்காளியுடைய பச்சை வாசனை எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு, போடலாம். ஸ்குவிட்டு போடணுமா? இப்போ அரிஞ்சு வச்ச ஸ்குவிட் இல்லையா? ஆமாம். அது கடம்பா, கடம்பா மீன் இல்லை கணவா மீன் சொல்லுவாங்க. நேர்களே, இந்த கடம்பா மீன் அப்படின்றது வந்து ரொம்ப அருமையான ஒரு மீன் உணவு. அது சீ ஃபுட், அதாவது வந்து இந்த இடுப்பு பகுதிகளுக்காக ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னோர் காலத்துலேருந்தே நிறைய யூஸ் பண்ணதாக. அது நீ கட்டாயமாக இதை நீங்கள் வாங்கி செஞ்சு தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டிஷ் அது. இது வேக வைக்காத கடம்பா இல்லையா? ஆமாம் சார், பச்சையான கடம்பா, அரிஞ்ச கடம்பா. இப்போ இதில் தான் வேக, இதில் தான் நம்ம பாயில் பண்ணுறோம். இப்போ இப்போ ரப்பர் மாதிரி இருக்கும் இருக்கும் இல்லையா யூஸ்வலாக? அது நல்லா வேக வச்சா ஆகாது இல்லையா? இல்லை சார், இப்போ நம்ம நார்மலாக இப்படி போட்டும் போது சாஃப்டாக இருக்கும், ஆகிடும். இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் எடுத்துங்க, ரஃப் ஆகிடும். ரஃப் ஆகிடும். ஷெஃப், இப்போ இந்த கடம்பா எவ்வளோ நேரம் வேகணும் ஷெஃப்? சார், ஒரு 2-3 மினிட்ஸ் வந்தால் போதும். அவ்வளோ தானே? அவ்வளோ தான் சார், அது அதுலேயே பாயில் ஆகிடும். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரைஸில் பாயில் ஆகும்போது. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறோம் சார். இந்த காஷ்மீரி சில்லி இல்லையா? ஆ, காஷ்மீரி சில்லி. கலர் கலர் அதிகமாக இருக்கிறதுக்காக அதை போடுறோம் நம்ம. இது தனியாத்தூள், அது தனியாத்தூள் சார். சொல்லுங்கள். தனியாவும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்ல மாதிரி. ரொம்ப நல்லது சார் அது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறோம் இதில். ரைஸில் இருக்கிற சால்ட் சேர்த்திங்களா? ஆஃப் பாயில் அதில் சார், ஆஃப் சால்ட்டு அதில் சேர்த்துக்கோ, ஆஃப் இதில் சேர்த்துக்கோ. வெரி குட்.
ஷெஃப், இந்த ரைஸ் வடிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த தண்ணியில் சேர்த்திங்க இல்லையா, அப்போ இது கூட சேர்த்தா உப்புக்கு கரெக்ட் சார், ஆஃப் சால்ட் இதுலேயும் ஆஃப் சால்ட் ரைஸ்லையும் இருக்கும், அப்போ ஈக்குவல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வெரி குட் வெரி குட். நேரில் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா அரிசிலையும் நம்ம கொஞ்சம் உப்பு போடுறோம், அதனால் இதை மறந்துடாதீங்க. இதுலேயும் தேவையான அளவு உப்பு போடணும். நம்ம இப்போ தேவையான அளவுக்கு தயிர் போடுறோம், கட்டி தயிர் தான் இல்லையா ஷெஃப், கட்டி தயிர் தான். அது எதுக்காக தயிர் சேர்க்குறோன்றது நீங்கள் நேரில் சொல்ல முடியுமா? தயிர் வந்து இப்போ நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம், அந்த மசாலா மொத்தம் அடி பிடிக்கும், அதேமாதிரி பிரியாணி புளிப்பு வேணும், இப்போ அடி பிடிக்காமல் இருக்கும், இது ரெண்டு விஷயத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் சார் தயிர். அப்புறம் இந்த மென்மைத்தன்மை கொடுக்கும் இல்லையா ஸ்குவிட்டுக்கு, சாஃப்ட்னஸ் ஆக்கணுவாங்க இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. என்ன அருமையான வாசனை, இப்பவே எடுத்து சாப்பிடலாம் போல தோணுது. இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சா போதும் போதும் சார், கரெக்டா இருக்கும். சரி, இப்ப நம்ம ரைஸ் போடுறோம். இந்த பதத்தை நல்லா பார்த்துங்க நேர்களே, நல்லா வெந்திருக்கு, அடிப்பிடிக்காமல் இருக்கு. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு ஷெஃப், அரை குறையாக நான் வேக்காட்டில் வேக வச்ச அரிசியெல்லாம் போட போகிறேன். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அரிசியை போட போகிறேன். அதிகம் கலரக்கூடாதுல்ல ஷெஃப்? ஆமாம் சார், அதிகமாக கலரக்கூடாது, மேலே கார்னிஷ் பண்ணி விடுறோம். இப்போ ஷெஃப் மூடி வைக்க வேண்டாமா? அது மூடி வைக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக பாயில் பண்ணி போடுற பிரியாணிக்கு மூடி தரல. இப்போ லாஸ்ட்டாக நம்ம லெமன் போடுறோம் மேலே. இருக்கிற புளிப்பு போதாதா ஷெஃப்? இல்லை புளிப்பு கம்மியாக, தக்காளி போடுறோம். இல்லை ஸ்குட்டு வந்து போட்டிருக்கோம் நம்ம, நான் ஸ்குட்டு நான்வெஜ் ஐட்டம் லிஸ்ட்ல, அதனால் வந்து அந்த லெமன் போடணும் கண்டிப்பாக. கடைசியாக ஏன் போடுறீங்க, அது முன்னால் போடக்கூடாதா? கடைசியாக தான் சார் போடணும் அது, அதனால தான் அது போட்டுருந்தோம். இல்லை அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்குறேன், நேர்கள் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதுக்காக தான் பண்ணி ஃபஸ்ட்லேயே லெமன் சேர்க்கக்கூடாது எப்பவுமே, அது வந்து அந்த கசப்பு தன்மை. அதுக்காக தான் கேட்டேன், ஜென்ரலாக என்ன பண்ணணும், லெமன் சேர்த்துட்டு கொதிக்க வச்சா என்ன ஆகும், கசப்பு தன்மை வரும் இல்லைங்களா? ஆமாம் சார். இப்போ இல்லை, ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் செய்யும்போது நம்ம சின்ன டிப்ஸ் சொல்லலாமே. என்ன ஒரு அருமையான ஒரு மனம் கம கமன்னு வீசுது. நான் எப்போ எனக்கு பிளேட்டில் கொடுக்க போறீங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, இப்போ கொத்தமல்லி புதினா போடுறோம் நம்ம. கொத்தமல்லி புதினா போட்டு இப்போ கொஞ்சம் கீ சேர்த்துக்கிறோம், அதுக்கு மேலே பிரியாணி, இப்போ பிரியாணிக்கு மேலே கீ போட்டு விட்டுட்டு நம்ம பிரியாணி வந்து இப்போ டம்ப் பண்ணுறோம். அது சில்வர் ஃபாயில் சொல்லுவாங்க, சில்வர் ஃபாயில் சொல்லிட்டு இப்போ நம்ம டம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். டம்ப் போடுறது இல்லையா சார், இப்போ டம்ப் போட்டு பிரியாணி இப்போ ரெடி. இப்போ இந்த சில்வர் ஃபாயில் நம்ம போட்டு நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். அப்படி இல்லாதவங்க நமக்கு என்ன செய்யலாம், ஒரு தட்டு போட்டு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுருங்க இல்லையா? ஆமாம் சார், ஜென்ரலாக வெயிட் வைக்கலாம், எல்லோரும் வீட்லேயும் சில்வர் ஃபாயில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாக மூடுற ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் வைக்கலாம். இல்லை சூடான தண்ணி, சுடு தண்ணி வீட்டில் வைக்கிறீங்க இல்லையா, அது மேலே வச்சா கூட உங்களுக்கு வந்து நல்லா தம் மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போ பிரியாணி எவ்வளோ நேரம் வைக்கணும் ஷெஃப்? சார் இப்போ ஃபைவ் மினிட்ஸ், இப்போ ஃபைவ் மினிட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கட்டாயமா எப்ப குடுப்பீங்க தானே வெயிட் பண்றேங்க நான். கண்டிப்பா ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் பாட்டுறதுக்கு ஆசையா இருக்கு, அந்த பாட்டு பாட்டு பண்ண எல்லாம் சாப்பிட முடியாது.
வா, வாட் அ வண்டர்ஃபுல் அருமா, என்ன அருமையா இருக்கு. ஸ்குவிட் கார பிரியாணி ரெடி இல்ல? ரெடி சார். கொடுங்க கட்டாயமா. இந்த மிக்சிங் பார்த்த பாருங்க நேர்களே, என்ன அருமையா செஃப் மிக்ஸ் பண்றாரு. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், இஷ்டத்தையும் குழைச்சிருவோம், குழையாம உடையாம ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வருது. நான் ஒரு காரியத்தை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த அரிசி ஒட்டாமல் வரணும்னா என்ன செஞ்சார் ஷெஃப்? அந்த கொதிக்க வைக்கிற அரிசியை கொதிக்க வைக்கிற தண்ணியில் சில ட்ராப்ஸ் ரிஃபைண்ட் ஆயில் போட்டார். அதெல்லாம் மறக்காமல் ஒரு ஒரு டிப்பு நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப நல்லாவே வரும். இது நான் சொல்லவே வேணும், நீங்கள் பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்தே தெரிஞ்சுக்குவீங்க, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஷெஃப், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். ஜென்ரலாக மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அதான் செய்வோம், இது வித்தியாசமாக ஸ்குவிட்ல செய்கிறாரு. இது கார்னிஷ்காக பண்ணியிருக்கேன் இல்லையா, டொமேட்டோ. தேவையான அளவுக்கு மேலே கார்னிஷ் கொத்தமல்லி புதினா போட்டிருக்கோம் சார். இது வந்து ஃப்ரைட் ஆனியன் இல்லையா? ஆ, ஃப்ரைட் ஆனியன். நேர்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதை சாப்பிட தான் போகிறேன், சாப்பிட்டு நான் சொல்ல தான் முடியும், சுவைக்க உங்களால் முடியாது, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நேர்களே ஷெஃப் எப்படி செஞ்சார் அப்படின்றது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, அவர் சொன்ன ஒரு ஒரு ஸ்டெப்பையும் மறக்காமல் கடைப்பிடிச்சு செஞ்சீங்கன்னா அருமையான ஒரு சுவையான ஒரு ஸ்குவிட், அதாவது ஸ்குவிட் கார பிரியாணி ரெடி ஆகிருக்கும். உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணலாம், நான் டேஸ்ட் பண்ண தான் முடியும், அவங்களாம் டேஸ்ட் பண்ண முடியாது, பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணால் என்ன பண்ணும், இன்றைக்கே போகிறீங்க, ஸ்குவிட்டு வாங்குறீங்க, தேவையான பொருட்கள் வாங்குறீங்க, தேவைக்கு வாங்க வேண்டியதில்லை, உங்கள் வீட்டிலே இருக்கும், செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அதோடைய ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது, கட்டாயமாக இதை அட்டாக் பண்ண போகிறேன். வா, ஒரு அம்சமான பிரியாணி செஞ்சுட்டேன் சார். இது என்ன சொல்லி உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுன்னு தெரியல, குறுகிய நேரத்தில் இவ்வளோ அருமையாக செஞ்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிட்டிங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக ஷெஃப் எங்களுக்கு இந்த அருமையான ஒரு உணவை செஞ்சு காமிச்சிங்க. அது மாத்திரம் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், நேர்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க, தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நேர்களே மீண்டுமா சொல்கிறேன், அருமையான உணவை செஞ்சு எங்களுக்கு அதற்கான ஃபீட்பேக் சொல்கிறீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷெஃப் ரவி அவங்க ரொம்ப வித்தியாசமான உணவை நம்ம செஞ்சு காமிச்சிருக்காங்க, நீ கட்டாயமாக செய்வீங்கன்றதை நம்புகிறேன். வேறொரு தேநீர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டான்லி. பாய்.